Satyabhama Institute of Science and Technology, Chennai. குடிமை பணி தேர்வில் தேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன. 2022 ஆண்டு யுபிஎஸ்சி நடத்திய குடிமைப்பணி தேர்வுகளின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. குடிமைப்பணி தேர்வில் 4 இடங்களை பிடித்த மகளிர் குடிமைப்பணி தேர்வில் முதல் 4 இடங்களை மகளிர் பிடித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2022 ஆண்டு யுபிஎஸ்சி நடத்திய குடிமைப்பணி தேர்வுகளின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதில் முதல் 4 இடங்களை பெண்கள் பிடித்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் குமார் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன நிரஞ்சன்? கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5 தேதி பிரிலிமினரி எக்ஸாம் யுபிஎஸ்சிக்கான குடிமை பணிக்கான அந்த முதல் கட்ட தேர்வு என்பது நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 22 தேதி அதற்கான முடிவுகள் என்பதும் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு செப்டம்பர் 16-25 ஆகிய தேதிகளில் மெயின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முக்கிய தேர்வுகளானது நடத்தப்பட்டது. அதன் முடிவுகள் டிசம்பர் 6 தேதி வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு இன்டர்வியூ என்று சொல்லப்படக்கூடிய நேர்முக தேர்வானது மே 18 தேதி நடத்தப்பட்ட நிலையில் முடிவுகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் முதல் 3 இடங்கள், கடந்த ஆண்டு 3 இடம் தான் இருந்தது, இந்த ஆண்டு முதல் 4 இடங்களையும் பெண் தேர்வர்களே வென்றிருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியமானது. ரிஷிதா கிஷோர் என்ற அந்த தேர்வர் முதலிடத்திலும், கரிமா லோகி, உமா ஹரிதா மற்றும் ஸ்மிருதி மிஸ்ரா ஆகிய பெயர்களை கொண்ட இந்த தேர்வு எழுதியவர்கள் முதல் 4 இடங்களை பிடித்திருக்கின்றார்கள். மொத்தமாக இந்த பைனல் இன்டர்வியூக்கு 933 பெயர்கள் ரெக்கமெண்டேஷன் செய்யப்பட்ட நிலையில் மிக விரிவான முறையில் நேர்முக தேர்வு என்பது நடத்தப்பட்டு வந்தது. இதில் தற்பொழுது முடிவுகள் என்பது வெளியாகியிருக்கிறது. இதில் முதல் 4 இடங்களையும் பெண் தேர்வர்களே பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கடந்த ஆண்டும் முதல் மூன்று இடங்கள் என்பது பெண்களுக்கானதாகத்தான் கிடைத்திருந்தது. இனி இவருக்கான போஸ்டிங் உள்ளிட்ட மற்ற விஷயங்கள் என்பது நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட இந்த குடிமைப்பணி தேர்வுகளுக்கான தேர்வுகள் என்பது மிக பிரம்மாண்டமான முறையில் நாடு முழுவதும் நடத்தப்படும். ஏற்கனவே சொன்னது போல பிரிலிமினரி, மெயின்ஸ் மற்றும் நேர்முக தேர்வு என்று 3 கட்டங்களாக இந்த தேர்வுகள் என்பது நடத்தப்படும். இந்த ஆண்டு 933 கேண்டிடேட்டுகள் அந்த பைனல் மெரிட் லிஸ்டுக்காக ரெக்கமெண்டேஷன் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த முடிவுகள் என்பது தற்பொழுது, இதில் முதல் 4 இடங்களில் பெண்கள் பிடித்திருக்கிறார்கள் என்பது உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. மற்ற பட்டியலில் இருக்கக்கூடிய மற்றவர்களது பெயர்களும், மயூர் ஜஹாரியா என்பவர் 5 இடத்திலும், நிவா ஜேம்ஸ் என்பவர் 6 இடத்திலும், வசீம் 7 இடத்திலும், அனிருத்தா யாதவ் 8 இடத்திலும், அனிகா கோயல் என்பவர் 9 இடத்திலும், ராகுல் ஸ்ரீவஸ்தா என்பவர் 10 இடத்திலும் பிடித்திருக்கிறார்கள். எனவே இனி இவர்களுக்கான போஸ்டிங் உள்ளிட்டவை எல்லாம் அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறது. ஆண்டி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.